சொல்லாதது உன்னை கேட்ட அழைக்கிறார் இந்த காலம் சொல்லாதது உன்னை கேட்ட அழைக்கிறார் நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகு வீடுதான் நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகு வீடுதான் இந்த காலம் கொல்லாதது உள்ளை கேட்ப
தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த வசனத்தை நாம் இன்னும் அதிகமாக விவரிப்பதற்காக நான் அப்போஸ்தலனாக பவுலுடைய ஆரம்ப நாட்களுடைய ஆரம்ப அவருடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அவருடைய ஊழியங்கள் எப்படி இருந்தது, அவருடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை நான் சற்று தானிப்பதற்கு நான் விருப்பப்படுகிறேன். இதற்கு ஆதாரமாக நாம் அப்போஸ்தலர் எழுதின அப்போஸ்தலர் 9:1 நாம் வாசித்து பார்த்து பார்ப்போமானால் அவர் எப்படி கர்த்தரை சந்தித்தார் என்பதை அதில் அழகாக விளக்கியிருக்கிறது. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சிறி பிரதான ஆசரிடத்துக்கு போய் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. 3:1 அவன் தரையிலே வீழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலனாக பவுல் யார்? ஆண்டவராகிய இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பிலிப்பியர் அதே பிலிப்பியர் 3:1 இப்படியாக அவர் எழுதியிருக்கிறார். 5:8 நாம் வாசிப்போமானால் நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரேவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த 3:1 அப்போஸ்தலர் 9:3 அப்படியாக அவன் தரையிலே விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இங்கே இந்த இடத்துல நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்றால், எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவன் சுயநீதியை உடையவனாக இருப்பான். ஆனால் அவன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவன் மண்ணுக்கு சமம் என்பதை கர்த்தர் இங்கே பவுலுக்கு உணர்த்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பவுல் எப்படிப்பட்டவர்? இயேசுவை அறிவதற்கு முன்பாக அவர் நியாயப்பிரமாணத்தை வைத்து அவர் மேன்மை பாராட்டி கொண்டிருந்த ஒரு மனிதராக காணப்படுகிறார். சுயநிதியின் மேலே நம்பிக்கை வைத்து சுயநிதி உடையவராய் அவர் 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனா இந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். கர்த்தர் எந்த ஒரு மனுஷனையும் சந்திக்கும் போது அவனுடைய சுயநீதியை உடையவனை தரையில தள்ளி சுயநீதியை உடைத்து தேவனுடைய மகிமையை தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக நாம் ஆதியாகமத்திலே 11 நாம் வாசிப்போமானால் 11 1 சொல்லுகிறது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சுமாக இருந்தது. அவர் என்ன சொன்னார்கள்? நமக்கு ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று அவளுக்குள்ள ஒரு பெருமை. நாம் நமக்கு நமக்கு என்று சொன்ன போது கர்த்தர் அந்த ஜனத்தை பார்த்து என்ன செய்தார்? அப்படியே கர்த்தர் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறுக்குவோம் என்றார். ஆக இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஒருவன் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இது என்னுடையது, நான் சம்பாதித்தது, நான் செய்வது என்னுடையது, என்னுடைய ஊழியம், என்னால் இது வந்தது என்று நாம் சொல்வோமானால் கர்த்தர் பவுலை எப்படி தரையில் தள்ளினாரோ தரையிலே விளை வைத்தாரோ அதே போல நாம் விழுந்துவதற்கு நாமும் விழுந்து விடுவோம். அதனாலே இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருப்போம். இதே சம்பவம் தானியலில் நீங்க வாசிப்பீர்களானால் தானியல் 4:30-32 வாசித்து பார்ப்போமானால், நேபுகாத்நேச்சர் பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கின்ற போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்ன போதே என்ன நடந்தது என்றால், அந்த வார்த்தை ராஜாவுடைய வாயில இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று, மனுஷன் நின்று நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய் என்று அவன் புல்லை மேய்ந்து கொண்டிருந்ததாக தானியலே நாம் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில சுய தேவ நீதி உடல்களாய் காணப்படுகிறோமோ அல்லது தேவ நீதியை விட்டு நம்முடைய சுய நீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? சுயநீதியை குறித்தா அல்லது தேவனுடைய நீதியை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம்
நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆக நம் மூன்றாவது வசனத்திலே பவுலுடைய ஆரம்ப நாட்களிலே அவனை கர்த்தர் தரையிலே விழ வைத்தார், அவன் தரையிலே விழுந்தான் என்று எழுதியிருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் வாசித்து பார்ப்போமானால் அதே பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசுவை முகமுகமாய் அவளுடைய ஒளி சந்தித்த பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதே பவுல் எழுதுகிறார் கலாத்தியரிலே நியாயப்பிரமாணத்தை குறித்தும் கிருபையை குறித்தும் அவர் அதிகமாக எழுதியிருக்கிறார். அவர் எழுதுகிறார் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரத்திலே 11வது வசனத்தில் எழுதுகிறார், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது என்று அவர் எழுதி, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று அவர் எழுதுகிறதே ஒரு அந்த அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நாம் அதே அப்போஸ்தலருடைய 9வது அதிகாரத்திலே அந்த பவுலுடைய ஆரம்ப நாட்களிலே பார்க்கும்போது அந்த சவுல் கீழே தள்ளப்பட்டு ஆனால் கர்த்தரோ கிருபையாய் அவரை தூக்கி அவரை நிறுத்தும் போது அப்போ அப்போஸ்தலாகிய பவுல் அவரை நான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அதன் பிறகு என்ன நடந்தது நமக்கு தெரியும். மூன்று நாள் அவர் பார்வையில்லாதவளாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அதற்கு பிறகு கர்த்தர் அனனியா என்ற ஒரு மனுஷனோட இடைபெறுகிறார். அப்போ ஆண்டவர் அனனியாவோட பேசும்போது அனனியா ஆண்டரை பார்த்து சொல்றாரு, ஐயோ இந்த மனுஷனா, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தானே அப்படின்னு சொல்லிட்டு அனனியா ஆண்டரிடத்துல சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிருபையுள்ள கர்த்தர் எந்த மனுஷனையும் அவர் தூக்கி விடுகிற தேவன். அதற்கு அனனியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா இருக்கேன் என்று சொல்லி அனனியாவை அவரிடத்திலே அனுப்புகிறார். எவ்வளவு நல்ல தேவன், இப்ப ஏற்பட்ட மனுஷன் என்ன என்ன பொல்லாப்பு சேர்ந்த. ஏன்னா அனனியா சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், அதற்கு அவர் சொல்லுகிறார், இந்த மனுஷன் எத்தனையோ பொல்லாங்கை செய்தான், இந்த நாட்களிலும் எத்தனையோ பொல்லாங்கை ஒரு மனிதன் செய்தாலும் அந்த பொல்லாங்கைகள் எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, அநியாயங்கள் எல்லாம் மன்னித்து அந்த மனுஷனை தூக்கி நிறுத்திருக்கிறதுக்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் யோவான் 1வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர்ல வாசிக்கும் போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி அந்த பவுலை அப்படி இருந்து அவரை தூக்கி அவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு ஆண்ட உதவி செய்தார். இந்த நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில பொல்லாப்புகள் துன்மார்க்கங்கள் இருக்குமானால் ஆண்டவரிடத்திலே சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நாம் ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் நோக்கி பார்க்கும் போது ஏற்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து நம்மை தூக்கி விடுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2006 வருடத்திலே நான் பெங்களூர்ல வேலை செய்து கொண்டிருந்தேன். இந்து குடும்பத்தில் பிறந்தேன். இயேசுவை பற்றி எனக்கு நான் சின்ன வயதுல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்கூல் படிக்கும் போது நான் ஆண்டவரை பத்தி ஒரு வாதியார் மூலியமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதற்கு பிறகு எனக்கும் இயேசுவுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. ஒரு நாள் 2006 வருடத்திலே அநேக வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி போய்கொண்டிருந்த நேரம் என்னுடைய நான் எனக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ் அந்த குற்ற உணர்வுகள் என்னை போட்டு வைத்துக் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் மரண பயம், ஒரு பக்கம் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வாழ்க்கையில ஹோப்பே இல்லையா, வாழ்க்கையில ஒரு இனி என்ன வாழ்வதா சாவதா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்பதான் என்ன அறியாமல் ஆபீஸ்ல நான் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்துல என்னையும் அறியாமல் நான் எதற்கோ ஒரு ஒரு காரியத்துக்காக இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவனுடைய வார்த்தை என்னை சந்தித்தது. யோவான் 3:16, John 3:16, For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. அப்படியாக கர்த்தர் என்னை அந்த நேரத்திலே என்னை நம்முடைய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி என்னை தமது பக்கமாக இழுத்து கொண்டார். அந்த வார்த்தையை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானத்தை என் உள்ளத்தில் நிரம்பியதை நான் பார்த்தேன், நான் உணர்ந்தேன். அப்போது இன்னும் என்னுடைய அந்த நேரத்தில் என்னுடைய இருதயம் இன்னும் தேவனை இன்னும் அதிகமாய் கண்டு கொள்ள வேண்டும், அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சி இருந்தது. அதே நாளிலே அதே நேரத்தில் உட்கார்ந்து இன்னும் அதிகமாக இந்த இன்டர்நெட்ல நான் ப்ரௌஸ் பண்ணி படிக்கும் போது அப்போதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிறுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் காடுகள் பட்டு ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை நமக்காக பலி கொடுத்தார். அவர் மறித்து 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றும் நீங்க உங்களுடைய பாவங்களை இன்றும் உயிரோடு இருக்கிற தேவன்
இன்று கூட நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையில்லவரா என்று எழுதியிருந்தது. அதை வாசித்தே கொண்டிருந்தேன். அப்போது அந்த ஆர்டிக்கிள் எழுதியிருந்தது, ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்திருந்தாலும், அவன் கொலை செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர் உங்களை அதை அதை மறக்கவும் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை தமது பிள்ளையா ஏற்றுக்கொள்ள அவர் அவர் இப்பொழுதே அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் எழுதி பண்றதுக்கு. அதே இடத்துல உட்கார்ந்து நான் என்ன ஒரு பாவி என்பதை நான் உணர்ந்து எனக்கு நான் அதே இடத்திலே அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்னோட பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அவர் எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக நொறுக்கப்பட்டு சிலுவையில ரத்தம் சிந்தி தன்னோட ஜீவனை பலியாக்கி எனக்காகவே மறித்து மூன்றாம் நாளில உயிரோடு எழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரே என் தேவன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த நேரத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம், பொல்லாப்பான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், விட முடியாத பாவங்கள் இருக்குமானால், அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகும் இன்னும் நாம் கர்த்தருடைய வழியில நாம் அடக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இந்த நேரத்தில் கூட நம் ஆண்டை நோக்கி நாம் பார்க்கும் போது அவர் நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அதை கர்த்தர் நம்மை விட்டு நீக்கவும் அதை மன்னிக்கவும் அவர் உண்மையும் நீதியுள்ளவருமா இருக்கிறார். காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுக்கு அடுத்ததாக பவுலை கர்த்தர் கிருபையாய் தூக்கி எடுத்தார். அவர் அவரை ஆண்டவர் தாமே அனனியாவை அனுப்பி அது 14 வசனத்துல வரும்போது அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அனனியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பவுலை சந்திக்க போகிறார். அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பம் படிக்கும் என அனுப்பினார் என்று சொல்லி அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. உடனடியாக பவுல் செய்து என்ன, 19 வசனத்திலே, 9 அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே 19 வசனத்திலே, பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தம ஸ்கூலில் ஷீச்சருடனே சில நாள் இருந்து என்று எழுதப்பட்டிருக்குது. ஸோ உடனடியாக பவுல் செய்த ஒரு காரியம் என்ன, டிசிப்பிள்ஷிப், ஷீச்சரோட கூட இருந்து இந்த இயேசு யார், இயேசு நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த இயேசுவின் சீடராய் மாறினார். அதன் பிறகு 20 வசனம் சொல்லுகிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களே பிரசங்கித்தார். 20 வசனத்தில் இருந்து அவர் ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே 20 வசனத்திலே ஓட்டத்தை ஆரம்பித்து அதன் பிறகு நமக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய புத்தகங்களை நாம் வாசிக்கிறோம், நிறைய நிருபங்களை நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஜப வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய மிஷினரி பயணங்கள் எப்படி இருந்தது, அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது, எல்லாம் நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் படித்திருக்கிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே 12 வசனத்திலே, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று சொல்லி அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது, சுயமா இல்லாமல் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிற ஒரு மனுஷனாய், கர்த்தருக்கு வைராக்கியமாய் எழுப்புகிற மனுஷனாய், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மனுஷனாய் அவர் காணப்பட்டார். அவருடைய ஜப வாழ்க்கை, அவருடைய ஊழியங்கள் இதெல்லாம் முடித்து அவருடைய வாழ்க்கையிலே ஊழியங்கள் செய்யும் போது எவ்வளவு போராட்டங்கள். 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, இதுலிருந்து நாம் 22 வசனத்திலிருந்து நாம் படிக்கும் போது அது எவ்வளவா அவர் எழுதியிருக்கிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரணாவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று கூறிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அவருடைய ஊழியங்களிலே எவ்வளவு பிரச்சனைகள், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் எல்லாம் சொல்லிட்டு, இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இருக்குகிறது என்று எழுதியிருக்கிறார். அவரோட ஊழியத்துல ஆனா ஒரு இடத்துல கூட அவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு
ஒரு இடத்துல கூட வந்து அவர் வந்து ரொம்ப வெக்ஸா வந்து ரொம்ப சோர்ந்து போய் வந்து எந்த இடத்துலமே அவர் வந்து எழுதுந்தான் நம்ம வந்து பார்க்கவே இல்லை. எத்தனையோ இடத்துல இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு அவரு, நான் உங்கள் இடத்துல வரும்போது என்னோட உடல் சரியில்லை, என்னோட ஹெல்த் இஷ்யூ கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு ஊழியம் செய்ததெல்லாம் அவர் நிருபத்தில் எழுதியிருக்கதை நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ஆரம்பம், அவருடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, இப்போ அவருடைய பிரேயர் லைஃப் எப்படி இருந்துச்சு, அவருடைய மினிஸ்ட்ரிஸ் எப்படி இருந்துச்சு, அந்த மினிஸ்ட்ரிஸ்ல வரும்போது கிறிஸ்துவுக்காக ஓடும்போது எலும்பி பிரகாசிக்கும் போது அவர் பட்ட பாடுகள் போராட்டங்கள் எவ்வளவு என்று நாம் இதெல்லாம் வாசித்து இதெல்லாம் இப்போது நாம் வாசித்தோம். இதெல்லாம் முடித்து கடைசியிலே கடைசியாக தன்னுடைய நிருபத்தை எழுதி முடிக்கிறார். 2 தீமோத்தேயுவிலே அவர் 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இப்படியாக எழுதுகிறார், ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். மறுபடியும் நான் அதை வாசிக்கிறேன், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இப்போது என்னுடைய கேள்வி, நம்முடைய வாட் இஸ் அவர் டிசையர் நவ், நம்முடைய விருப்பம் நாம் விரும்புகிறது என்ன, நாம் எதை விரும்புகிறோம்? அவர் எழுதுகிறார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று எழுதியிருக்கிறது. நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், நாம் எதை விரும்புகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து சம்பவிப்பது என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? பவுலுடைய வாழ்க்கையில என்னவா இருந்தது என்பதை நம்ம பார்ப்போம். அதுக்குதான் நான் முதல் முதலே நான் வாசித்த அந்த வசனம், பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே 9வது வசனம். அவரோட வாழ்க்கையில எது முதலாவது பிரதானமா இருந்தது, அவர் எதை விரும்பி கொண்டிருந்தார், எதை நாடிக்கொண்டிருந்தார், அவரோட ஃபோக்கஸ், அவரோட அட்டென்ஷன் எல்லாம் எதுல இருந்துச்சுனாக்கா, சில நாட்களுக்கு முன்பாக இது இந்த வசனத்தை நான் படிக்கும் போது எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் ஒரு பக்கம் நடக்கும். அவர் எழுதுகிற வார்த்தை இப்படியாக 10வது வசனத்திலே இந்த வார்த்தைகள் அவர் சொல்லுகிறார், எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும் என்று அவருடைய விருப்பம் எப்படி இருக்கு பாருங்க. இதை பிலிப்பியருக்கு எழுதுகிறார், 3வது அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார், பல ஊழியங்கள் தேவ மனுஷன் பல வெளிப்பாடுகளை பெற்றவர் கர்த்தரிடத்தில் இருந்து பல போராட்டங்கள் பல பாடுகள் இதெல்லாம் நான் படித்தது காரணம் அதற்காக தான், இவ்வளவாய் எங்கேயும் சோர்ந்து போகாமல் அவர் ஓடி பல வருடங்களாய் சபையை ஸ்தாபித்து அநேக தேசங்களுக்கு அநேக இடங்களுக்கு சென்று இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த இப்பேற்பட்ட தேவ மனிதன், எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாக வேண்டும் என்று அவர் வந்து அவர் சொல்லுகிறதை பார்த்து என்னால் வந்து உண்மையா சில நாட்கள் என்னால வந்து தூங்கவே முடியல. உண்மையை நீங்க எப்படின்னா நினைச்சீங்க, இந்த வசனத்தை நான் படிப்பேன், திரும்ப பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பேன், திரும்ப ஏஞ்சிட்டு திரும்ப அந்த வசனம் திரும்ப எடுத்து படிச்சு பார்ப்பேன் ஆக்சுவலா. ஸோ அப்படியாக அந்த வசனம் என்னை போட்டு மிகவும் என்னை வந்து நெருக்கினது ஆக்சுவலா. பார்த்தீங்கன்னா எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும் என்று பிலிப்பியருக்க பவுல் எழுதுகிறதை நாம் இந்த இடத்துல நாம் வந்து பார்க்கிறோம். நம்மளோட வாழ்க்கை சம்பவிப்பது என்ன, நம்ம எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம வந்து வேலை செய்கிறோம், ஃபேமிலி இருக்கிறது, நம்ம நம்மளோட லைஃப் என்ன, நம்மளோட அடுத்த எதிர்காலம் என்ன என்பதை நாம் வந்து நாம் எப்பயாவது நாம் வந்து யோசித்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது நம்முடைய டெய்லி ருட்டீன், அதை டெய்லி ருட்டீன் போயிட்டே இருக்குது, அதை காட்டிலும் நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய டிசைர், நாம் விரும்புகிறதெல்லாம் எதில் இருக்குது என்பதை நாம் வந்து கொஞ்சம் பார்ப்போம். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம், மணி, நம்முடைய சொத்து, நம்முடைய பேரு, புகழ் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். எல்லாமே வந்து நிலை இல்லாதது என்று நமக்கு தெரியும். ஆனால் உனே ஒன்று நாம் அவர் சொல்லுகிறார், அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் விரும்ப வேண்டும். இதைதான் நாம் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கு வந்து எழுதுகிறார். அடுத்து சம்பவிப்பது என்ன என்பதை அவர் அழகாக அவர் வந்து அங்கே எழுதியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்திலே இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்கு நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது,
கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆறாவரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்போது என்னுடைய கேள்வி என்ன என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது 20:6 வாசிக்கும் போது, முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தம் உள்ளவனமா இருப்பான்ட்டு எழுதியிருக்கிறது. ஆக நம்முடைய இதிலே கர்த்தருடைய வருகையிலே நாம் பங்கு பெறுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் வந்து நாம் நம்மையே நாம் வந்து சோதித்து நாம் 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 பார்க்க வேண்டும். 17 சொல்றது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிறகு 2 நடக்கலாம். ஒன்று, நம்முடைய தேகம் நம்ம விட்டு பிரிந்து போகும், நாம் மரணம் அடைவோம், அல்லது கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. இந்த ரெண்டு இதுல ஏதாச்சும் ஒண்ணு சீக்கிரமா ஒண்ணு வந்து முந்திக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய மரணம் சீக்கிரமா வந்துடும். ஆனால் மறித்த பிறகு நாம் அவருடைய வருகையிலே பங்கு பெறுவோமா, அல்லது நாம் மறிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நாம் அவரோடு கூட எதிர்கொண்ட போகுவதற்கு மேகங்கள் மேல அவர்களோடு கூட ஆகாயத்துல எடுத்துக் கொள்ளப்படுவோமா? இது நம்முடைய கேள்வி. இந்த கேள்வி நாம் ஆராய்ந்து பக்கம் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் உயிரோடு இருப்போமானால் கர்த்தருடைய வருகை இந்த இரவிலே வருமானால் நாம் உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா, அல்லது அவருடைய வருகை தாமதமா இருக்குமானால் நாம் மறித்து விட்டோமானால் கிறிஸ்துவுக்கு மறித்தோமானால் நாம் எழுந்திருப்போமா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எப்படியாயினும் நான் மறித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் தகுதி பெற்றிருக்கிறோமா? நமக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கிறதா அப்படின்ட்டு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஆராய்ந்து பார்ப்போம். அதற்கு பிறகு நாம் அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் எப்படி அப்போ வந்து ஓட்டத்தை முடித்தேன் நான் வந்து 2 நாம் வாசித்தோம். அவர் என்ன சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது என்று தைரியமாய் அவர் கடைசி நிருபத்தை எழுதும் போது அவர் எழுதிவிட்டு அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவருக்கு இருந்த கான்பிடன்ஸ் என்ன என்னக்கா, 3 11 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அதாவது, எப்படியாயினும் நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். 11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நாம இன்னைக்கு குப்பையை நம்ம வந்து முதலிடத்துல வச்சிருக்கிறோமா, இல்ல நம்ம ஆண்டவரை நம்ம முதலிடத்துல வச்சிருக்கிறோமா என்பதை நாம வந்து பரிசோதித்து பார்ப்பது மிகவும் முக்கியம், மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, இதை அதுல நான் தகுதி ஆகிறதுக்கு மற்றதெல்லாம் நான் நஷ்டம் என்று விட்டு விட்டேன், மற்றதெல்லாம் நான் வந்து குப்பையாக நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. இதே நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை குறித்து என்ன சொல்றான்ட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து உடனடியே நான் முடிச்சோம். மத்தேயு 24 இப்படி எழுதுறாரு, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சிஷ்யர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பிறகு பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவர்களிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 4 இயேசு அவர்களுக்கு பிரியத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 5 ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தடுத்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அவரை வஞ்சிப்பார்கள். இன்று நம்மை வஞ்சிக்கிற காரியங்கள் என்ன அப்படின்றத நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் நம் நஷ்டம் என்று விட்டோமா, எல்லாவற்றையும் நம் குப்பை என்று நம்ம எண்ணுகிறோமா, அல்ல எதை நாம வந்து ஃபர்ஸ்ட் ஆர் வி ரன்னிங் பிஹைண்ட் மணி, நாம் பணத்துக்கு பின்பாக அல்லது வேற ஏதாவது எது பின்பாகவாவது நம்ம வந்து போய்கொண்டிருக்கிறோமா? உலகத்தின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இதன் பின்பாக நாம் போய்கொண்டிருக்கிறோமா, அல்லது
அதெல்லாம் நஷ்டம், அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் என்று சொல்லி நாம் கிறிஸ்து பின்பாக நாம் போய்க் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக்சுவலா அவர்களுக்கு தெரியுமா, ஒருவனும் உங்களை வஞ்சாதபடிக்கு எச்சரிக்கிறார்கள். இந்த வஞ்சனை அப்படின்னு பார்க்கும்போது அநேக காரியங்கள் நம் வேதத்திலிருந்து நாம் எடுக்கலாம். அதற்கு ஆதாரணமாக இன்னைக்கு பாஸ்டர் ஆரம்ப ஜபத்துல கூட ஒரு வார்த்தையை சொல்லி ஜபித்தார், எங்களுக்கு சுத்தமான உபதேசம் வேண்டும் என்று. சுத்தமான உபதேசம் கிடைக்காமல் வஞ்சிக்கப்படலாம், விசுவாச துரோகம் இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போனோம். ஆனால் இந்த நேரத்திலே நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திர நான் அதை வாசித்து நாம் பின்பு அதை நம்ம எதிலாவது நாம் வந்து சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிறோமா என்பதை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நாம் ஜெபித்து முடிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 6:9 இப்படியாக இருக்கிறது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். மறுபடியும் சொல்றோம், வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசிக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமன்களாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த வருஷம் சொல்ற, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதி இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இன்னைக்கு நம்ம வஞ்சிக்கிற காரியங்கள் என்ன, நாம் எதை நாம் முதலாவது இடத்துல நாம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். நான் முதலாவது சொன்னதை போல எப்பேற்பட்ட பாவத்தில் நாம் சிக்கி கொண்டிருந்தாலும் எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தாலும் அவருடைய அன்புக்கு குறைவே இல்லை, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவர் கிருபையுள்ள தேவன். நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை மன்னித்து அவரோடு கூட கிட்டி சேர்த்து அவருடைய நம்மை அவரோடு கூட ஐக்கியப்படுத்துவதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறோம், எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்ட்டு. வசன ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருக்கிறது, ஆதில் இருந்து அன்பை விட்டு விட்டாய், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நாம் இந்த நேரத்தில் நம்ம சோதித்து பார்த்து நம் ஆண்டத்துல ஒப்புறவாகி நாம் வந்து ஜபித்து நாம் முடிப்போம். நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துல எங்களை நாங்கள் மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உங்களுடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களை மாற்றட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த வேலையில எங்களுக்குள்ள காணப்படுகிற எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்கள் அதை நாங்கள் அறிக்கை செய்து உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே எங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை நாங்கள் அனுதினமும் நாங்கள் ஆண்டவரே உங்களை நிலைத்து நிறுந்து ஆண்டவரே எப்படியாயினும் நாங்கள் மருத்துவரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய படிப்பு, எங்களுடைய ஞானம் ஆண்டவரே, எங்களுடைய அறிவு, எங்களுடைய சம்பாதி எல்லாம் குப்பை என்று நாங்கள் எண்ணுகிறோம் ஆண்டவரே. எதுவும் எங்களுக்கு கை கொடுக்காது, எதுவும் எங்களுக்கு உதவி செய்யாது ஆண்டவரே. கடைசி வரைக்கும் வராது, இதெல்லாம் ஒரு டெம்பரரி ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். எல்லாம் உம்முடையது சுவாமி. நிர்வாணமாய் இந்த உலகத்திற்கு நாங்கள் வந்தோம். இதுல என்ன என்று சொல்வதற்கு ஒன்றுமே எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகத்துல எதுவும் இல்லை. எல்லாமே உம்முடையது. எங்கள் மீது நீ தயவு காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அப்போஸ்தலன் நாங்கள் பவுலுக்கு இருந்த அந்த ஞாபகம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே எப்படியான நான் இன்னைக்கு மரித்தோல் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதிப்படுத்தும் என்று அஞ்சுவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க. எல்லாவற்றும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சோதிக்கப்படும் போது கத்தனை சோதனையிலிருந்து எங்களை தப்பிவிக்க நீர் வல்லவராக இருக்குது ஆண்டவரே. அவர் தாமே ஆண்டவரே சோதிக்கப்படும் போது ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த சோதனையிலிருந்து நீர் வெளியே வந்தீரப்பா. அது போல எங்களை நீர் அந்த சோதனையிலிருந்து நீர் எங்களை விடுதலை செய்ய நீர் உண்மையுள்ளவராக இருக்கீர். கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலன் கொடுங்க, பாவத்தை மேற்கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். கரை இல்லாமல், பிழை இல்லாமல், குறை இல்லாமல் நம்முடைய வருகை நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
பேர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே, பல்லன் இயேசுவை அழைக்கிறார். இந்த காலம் கொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் கொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை கேட்டு அழைக்கிறேன்.